பச்சை பட்டாணி குருமா செஞ்சிடலாம். பச்சை பட்டாணி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் கருவேப்பிலை தாளிச்சம் பண்ணிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி வாசனை பச்சை வாசனை போகும் வர வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வத்தல் பொடி மஞ்சள் பொடி கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தை 2 தக்காளி பழம் கட் பண்ணி வதக்கிக்கோங்க. இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்துட்டு இப்போ புதினா இலையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் அரைச்சிடலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 8 பாதாம் பருப்பை போட்டு வறுத்துக்கிடுங்க. அது கூட தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வதக்குனதை அரைச்சாச்சு. ஒரு கடாயில் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பிரிஞ்சி இலை அரைச்ச விழுத போட்டு நல்லா பச்சை வாசனை போகும் வர நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு 1 கேரட்டு 1 உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூட ஊற வச்ச பச்சை பட்டாணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ மிக்ஸி கழுவுன தண்ணியை ஊற்றிடுங்க. திரும்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுடுங்க. ஹையில் 2 விசிலும் சிம்மில் 4 விசிலும் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துட்டு இப்போ பச்சை பட்டாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது கூட 1 கப்பு போல் சுடுதண்ணி விட்டு ஊற்றிக்கிடுங்க. இப்போ பச்சை பட்டாணி இப்போ தேங்காய் அரைச்ச விழுத ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு காணாது, கொஞ்சம் தேவையான அளவு திரும்ப போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை போட்டு மல்லி இலை இருந்தாலும் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டுவிடுங்க. இப்போ சுவையான பச்சை பட்டாணி குருமா ரெடி.